தேவாரம் ஒன்று. எவர்க்கும் ஆட்படா தன்மையன் யார்? சங்கரன். இரண்டு. தேவாரத்தை ஏற்றியவர் யார்? திருநாவுக்கரசர். மூன்று. திருநாவுக்கரசரின் பெற்றோர் யாவர்? புகழனார் மாதினியார். நான்கு. திருநாவுக்கரசரின் தமக்கையார் யார்? திலகவதியார். ஐந்து. திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் இட்ட பெயர் எது? மறுநீக்கியார். ஆறு. தருமசேனர் அப்பர் வாசீகர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? திருநாவுக்கரசர். ஏழு. திருநாவுக்கரசரின் நெறி யாது? தொண்டு நெறி. எட்டு. சைவ அடியார்களை டேஸ் என்று அழைப்பர். நாயன்மார்கள். ஒன்பது. நாயன்மார்கள் எத்தனை பேர்? அறுபத்து மூவர். பத்து. தாண்டகம் பாடுவதில் வல்லவர் யார்? திருநாவுக்கரசர். பதினொன்று. தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? திருநாவுக்கரசர். பனிரெண்டு. திருநாவுக்கரசரின் காலம் எது? கிபி ஏழாம் நூற்றாண்டு. பதிமூன்று. திருவாமூர் எங்கு உள்ளது? கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்துள்ளது. பதினாலு. நாமார்க்கும் குடியல்லோம் என்றும் பாடல் அச்சமில்லை அச்சமில்லை என பாடத் தூண்டியது யாரை? பாரதியாரை. தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள். ஒன்று. அறிவு அற்றம் காக்கும் கருவி, இது யார் கூற்று? திருவள்ளுவர். இரண்டு. அறிவின் நுண்ணிலை வளர்ச்சியே டேஸ் ஆகும், அறிவியல். மூன்று. மேலை நாட்டினர் எந்த நூற்றாண்டில் உலகம் உருண்டை என்பதை உறுதி செய்தனர்? பதினாறாம் நூற்றாண்டில். நான்கு. உலகம் என்ற தமிழ் சொல் டேஸ் என்ற சொல்லின் அடியாக பிறந்தது, உளவு. ஐந்து. உளவு என்பது டேஸ் என்ற பொருளை தரும், சுற்றுதல். ஆறு. ஞாலம் எனும் தமிழ் சொல் டேஸ் என்னும் சொல்லடியாக தோன்றியது என்பர், ஞால். ஏழு. ஞால் என்பதற்கு டேஸ் என்பது பொருள், தொங்குதல். எட்டு. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என்று பதிற்று பத்து குறிப்பிடும் இயந்திரம் எது? கரும்பு பிழியும் இயந்திரம். ஒன்பது. அந்த கேணியும் எந்திர கிணறும் என்று பெருங்கதை கூறுவது எதை? ஆழ்துளை கிணறு. பத்து. பெருங்கதையில் வரும் எந்திர யானை கிரேக்க தொன்மத்தில் குறிப்பிடப்படும் எந்த போருடன் இணைத்து பேசப்படுகிறது? திராய். பதினொன்று. ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் வீடுவும் நலங்கெழுமணிகளும், இது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? சிலப்பதிகாரம். பனிரண்டு. நிறத்தின் அடிப்படையில் நிலம் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? செம்மண் நிலம். பதிமூன்று. சுவையின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட நிலம் எது? உவர் நிலம். பதினாலு. தன்மையின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்ட நிலம் எது? கலர் நிலம். பதினைந்து. பயவாய் கலரணையர் கல்லாதவர் என்று திருவள்ளுவர் குறிக்கும் நிலம் எது? கலர் நிலம். பதினாறு. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி, இது யாருடைய கூற்று? ஔவையார். பதினேழு. ஒரு அணுவினை சதகூறிட்ட கோணினும் உளன், இது யாருடைய கூற்று? கம்பர். பதினெட்டு. பதினெண் சித்தர்கள் வளர்த்த மருத்துவம் எது? சித்த மருத்துவம். பத்தொன்பது. கண்ணிடர் தப்பிய டேஸ் வரலாறு ஊனுக்கு ஊன், கண்ணப்பன். இருபது. மணிமேகலையின் தோழி யார்? சுதமதி. இருபத்தி ஒன்று. மாடு முட்டியதால் சரிந்த குடலை யார் சரி செய்ததாக மணிமேகலை கூறுகிறது? புத்த துறவியார். இருபத்தி இரண்டு. எதில் பல்வகை அறிவியல் செய்திகள், உயிரியல் செய்திகள், மருத்துவ செய்திகள்
விரவி கிடக்கின்றன. திருவாசகம் 23. டேஸ் என்னும் திருவாசக வரிகள் பல்வகை உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை விரிவாய் கூறுகின்றன. புல்லாகி பூடாய் 24. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் எனும் அடிகள் டேஸ் அறிவை நன்கு தெரிவிக்கின்றன. கருவியல் 25. தமிழர்கள் நிலத்தை டேஸ் வகையாக பிரித்து காட்டியிருக்கிறார்கள். 5. பொருள் இலக்கணம் அகப்பொருள். 1. பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? அகம்புறம் என இரு வகைப்படும். 2. அன்புடைய தலைவன் தலைவி பற்றிய ஒழுக்கத்தினை கூறுவது டேஸ் எனப்படும். அகத்திணை 3.